ஹாய் ஹலோ, ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்டன் நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தியாயம் 17. எதித்தும் தீர்த்தனை பார்த்துவிட்டு யஷ்விக்கு அழைத்து, எங்கடி இருக்க என்று கேட்க, எதுக்குடா என்றாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னை கேள்வி கேட்க சொல்லலை என்று சிடுசிடுக்க, கேன்டீனில் இருக்கேண்டா என்றாள். எதை தவளை தேடி கேன்டீன் சென்றான். அங்கு அமர்ந்து சோபியுடன் காஃபி குடித்து கொண்டிருந்தவளை முறைத்தவன், எதுக்கு இன்னைக்கு தேவையில்லாமல் ஸ்டாஃப் ரூம் வந்து நின்ன என்று கோபமாய் கேட்க, யஷ்வி நடந்ததே சொல்ல, உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை, அவங்க அவங்களுக்கு போக தெரியாதா, நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் வம்பில் மாட்டுற என்று சோபியை முறைத்து கொண்டே கேட்க, அவளோ குற்ற உணர்வில் மீண்டும் சாரிடி என்று ஆரம்பிக்க, எத்தனை வாட்டி சாரி சொல்லுவேன், விடு நான் தானே வந்தேன் என யஷ்வி சமாதானம் செய்தாள். அதே நேரம் அவளின் மொபைல் அடிக்க அதனை பார்த்து யஷ்வி தீர்த்தன் அழைப்பதை பார்த்து, இவர் எதுக்கு இப்போ அடிக்கிறாரு என்று யோசிக்க அருகில் நின்ற எதிர்த்திற்கும் அதே எண்ணம்தான். யஷ்வி இன்று ஸ்டாஃப் ரூம் வந்தது கூட தீர்த்தனுக்காக என்று தான் எதித் நினைத்தான். யஷ்வி ஃபோனை அட்டன் செய்து காதில் வைக்க மறுபக்கம் தீர்த்தன், எங்க இருக்க யஷ்வி என்று கேட்க, இன்னைக்கு என்ன எல்லாம் நம்மளை பரபரப்பாக தேடுறாங்க என்று மனதுக்குள் நினைத்தவள், எதுக்கு என்று கேட்க, எதுக்காக இருந்தால் உனக்கு என்ன, கேள்வி கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு என்று அந்த பக்கம் எரிச்சலாக தீர்த்தன் சொல்ல, நமக்கு நேரமே சரியில்லைடா யஷ்வி, அவங்களாம் ஃபோனை போடுறாங்க, அவங்களே கேள்வி கேட்குறாங்க, அவங்களாம் திட்டிட்டு போகிறாங்களே என்று மனதோடு புலம்பியவள், கேன்டீனில் இருக்கேன் சார் என்று சொல்ல, வை வர என்று சொல்லிவிட்டு வைத்தான். இந்த பக்கம் எதிதோ, என்னவாம் அவருக்கு என்று கேட்கையில், மில்க் ஷேக்குடன் வந்த விஷாகன், அப்பாடா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, இந்த கூட்டத்தில் முண்டி அடித்து வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு என்றான். அவன் பேசியதை காதில் வாங்காதவர்கள், ஏய் என்னென்னு சொல்ல போறியா இல்லையா என எதித் கத்த, ஒன்றும் சொல்லலடா, கேன்டீன் வரேன்னு தாண்டா சொன்னார் என்று யஷ்வி சொல்ல, ஏன் அவர் இங்கே வராரு என எதிர்த்து கேட்க, கடுப்பாக யஷ்வி விஷாகன் கையில் உள்ள ஜூஸை பிடுங்கி முழு மூச்சாக குடித்து அவன் கையில் காலி டம்ளரை வைத்து, கடுப்பேத்துறாங்க மைலாட் என்று விஷாகனை பார்க்க, அவனோ ஒரு சொட்டு கூட மிச்சமில்லாத காலி டம்ளரையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்து முறைத்து கொண்டு இருந்தான். ஹிஹி ஜாரி பங்கு என்று சொல்லவும், இப்போ சொல்ல போறியா இல்லையா எதிர்த்து கத்தவும் தீர்த்தன் அங்கு வரவும் சரியாக இருந்தது. அவர்கள் கேன்டீனில் ஒரு கடைக்கோடி மூலையில் அமர்ந்திருந்ததால் அங்குள்ளவர்கள் கவனத்தை கவரவில்லை. தீர்த்தன், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்று சொன்னவன் சோபியாவை ஒரு பார்வை பார்க்க எழுந்து நின்று வணக்கம் வைத்தாள். தீர்த்தன் சோபியாவிடம், உங்களுக்கு கிளாஸ் இல்லையா என்று கேட்க, இருக்கு சார் என்றாள். அப்போ கிளம்புங்க என்று சொல்ல, வேறு வழி இல்லாமல் யஷ்வை பார்த்து கண்ணை காட்டிவிட்டு பாய் என்று புறப்பட்டு விட்டாள். அதில் கொஞ்சம் கடுப்பான எதிர், உனக்கு தானே கிளாஸ் இருக்கு, நீயும் கிளம்பு என்று மிரட்டலாக சொல்ல, அவனை அழுத்தமாக பார்த்து தீர்த்தன், நான் அவகிட்ட பேசணும், நீங்கள் ரெண்டு பேரும் போகிறதுனா போங்க என்று எதித் மற்றும் விஷாகனை பார்த்து சொன்னான். விஷாகன் பம்மி கொண்டே கிளம்ப தயாராக, எதித் நீங்கள் என்ன அவகிட்ட பேசணும் என்று முறைத்தபடி கேட்டான். நான் அதை அவகிட்டேயே சொல்லிக்கிறேன் என்று தீர்த்தன் அழுத்தமாக சொல்ல, இப்போ நீ கிளாஸ் போறியா என்று கேட்டான். எதித்தோ கண்களால் யஷ்வி மிரட்ட, நானும் போகிறேன் என்று அவளும் தன் காலேஜ் பேக்கை எடுக்க, தீர்த்தனின் கட்டுப்பாடுகள் உடைந்து அவள் கையை பிடித்தவன், அவகிட்ட நான் பேசணும் நீ போன்னு சொன்னேன் என்றான் எதித்தை பார்த்து. விஷாகன் தீர்த்தனின் கோபத்தில் பயந்து, வாடா போகலாம், அவள் சீக்கிரம் வந்துடுவா என்று சொல்ல, பேசாமருடா என்று கத்தியவன், அவள் சின்ன பொண்ணு, இன்னும் படித்து முடிக்கவே இல்லை, அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அவளுக்கு ப்ரொஃபஸராக மட்டும் நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும், அதை மீறி ஏதாச்சும் பண்ண நினைச்சா வீணா பிரச்சனை தான், பார்த்துக்கோங்க என லேசாக குரலை உயர்த்தி மிரட்ட செய்ய அவனையே அழுத்தமாக பார்த்தான். விஷாகன் மனதிலோ, ஐயோ சும்மா இருக்க சிங்கத்தை சொரிஞ்சு விடுறானே, அது எங்கே பிராண்ட போகுதுன்னு தெரியலே, டே அவன் நல்லவன் இல்லடா, நல்லவன் வேஷம் போட்டிருக்கான் என்று மனதுக்குள் அலறினான். அவன் மனதில் நினைத்தது நிஜம் என்பது போல் தன் மொபைலை எடுத்து தாய் மாமனுக்கு அழைத்தவன், மாமா நான் யஷ்வியை வெளியில் அழைச்சிட்டு போகலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவளுக்கு லீவ் கொடுக்க சொல்லி டியூட்டர்கிட்ட சொல்லுங்கள், அப்படியே யஷ்வியையும் லீவ் போட்டு என் கூட வர சொல்லுங்கள், ஈவினிங் கொண்டு வந்து விடுறேன் என்று சொல்ல, முதல் முறை அழைத்த மாப்பிள்ளை இவ்வாறு பேசவும் அவனுக்கு சம்மதம் சொல்வதை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. சரி மாப்பிள்ள நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கா என்று கேட்க, அப்போது தான் அவரை விசாரிக்காமல் கூட இவ்வாறு நடந்து கொண்டது வருத்தத்தை தர, நல்லா இருக்கேன் மாமா,
காலேஜில் நிற்கிறதுனால உங்ககிட்ட பொறுமையாக பேச முடியல, மன்னிச்சிருங்க மாமா என்றான். ஆதிலே உச்சி குளர்ந்து போனவர், இதில் என்ன இருக்குது மாப்பிள்ளை, நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். சரி மாப்பிள்ளை, நான் பாப்பாவோட வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் என்று ஃபோனை வைத்தார். சிறிது நேரத்திலே யஷ்வின் மொபைலுக்கு அடிக்க வைப்ரேட்டில் போட்டிருந்ததால் அவளால் உணர முடிந்தது. உடனே ஃபோனை ஆன் செய்து காதில் வைக்க மறுமுனையில் சிங்கப்பெருமாள் மாப்பிள்ளையுடன் சென்று வருமாறு வலியுறுத்தினார். யஷ்வி சொல்ல வருவதை காதில் வாங்காமல் வைத்துவிட, அப்பா போக சொல்கிறாங்க எதித் என்று சொல்ல பல்லை கடித்தவன் அங்கிருந்து வேகமாக அகன்றான். தீர்த்தன் அவனை ஒரு அலட்சிய பார்வை பார்த்தவன் யஷ்வியிடம் திரும்பி, போய் டியூட்டர் கிட்ட சொல்லிட்டு காலேஜ் வெளியில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண என்று சொல்ல மறுக்க முடியாமல் அவன் சொன்னதை செய்தாள். நேராக டியூட்டரிடம் பெர்மிஷன் வாங்கியவள் காலேஜை விட்டு வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க தீர்த்தனின் வோல்ஸ் வேகன் அவள் அருகில் வந்து நின்றது. அவள் பின்னாடி ஏறு முன்னாடி உள்ள கதவை திறந்து வைக்க அவள் ஏறிக்கொள்ள கார் வேகம் எடுத்தது. யஷ்வியோ அவனை திருப்பி முறைத்தவள், நீங்கள் எதுக்கு எதிகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள். உள்ளுக்குள் அவனோடு வெளியில் செல்வதை நினைத்து அவ்வளவு எரிச்சல் மண்டியது. சுத்தமாக அவளால் நிலை கொள்ள முடியவில்லை. நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது அவன் பாட்டுக்கு போயிருந்தா நான் ஏன் பிரச்சனை பண்ண போகிறேன் என்று சொல்ல, அப்படி என்கிட்ட என்ன நீங்கள் பேசணும் என்று முகத்தில் உள்ள எரிச்சலை மறைக்காமலே கேட்டாள். இப்போ நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற என்று அதட்டலாக கேட்க சட்டென்று அவள் கண்கள் கலங்கியது. உடனே காரை சடன் பிரேக் போட்டு ஓரமாக நிறுத்தினான். ஹே, என்ன, நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நீ வீட்டில் பேசுகிற மாதிரி காலேஜ் ஸ்டாஃப் கிட்டேயும் நடந்துக்கிட்டா நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை. இது இதோட முடிஞ்சிடாது, அதை புரிஞ்சுக்கோ என்று சொல்ல அவன் சொன்னது புரிந்தாலும் அவளுள் தோன்றும் எரிச்சலை மறைக்க முடியாமல் கலங்கியிருந்த கண்கள் கண்ணீர் சிந்தியது. அவள் கண்ணீர் விழுந்த பிறகே எரிச்சல் லேசாக மட்டுப்பட்டது. அவள் கண்ணீரை பார்த்தவுடன், என்னம்மா என்று அவளை லேசாக தோளோடு அணைத்தவன், நீ இன்றைக்கி ரூபா மேம் கிட்ட நடந்தது அவங்களோட முடிஞ்சிடாது. அது அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் போகும். அதை விட வரப்போகிற செமஸ்டர் பேப்பர்ஸ் ரூபாக்கு வந்தால் உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனையே பெருசாக தெரியும். உனக்கு தான் கஷ்டம், புரிஞ்சுக்கோ. அவங்க இன்றைக்கி பேசுனது தப்பு தான், ஆனால் நீ நடந்துக்கிட்டது எப்படி சரி சொல்ல, அந்த இடத்துல நீ அமைதியாக போயிருக்கணும் என்று சொல்ல அவன் கை அணைவிலே இருந்தவாறு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கண்ணத்தில் கையை வைத்தவன் பெருவிரலால் அவள் கண்ணீரை துடைத்தது. அவர்களுக்கு ஏத்தது போல் பிளேயரில் பாடல் ஒலித்தது. கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் ஏன் இந்த கண்ணீர், அது யாராலே. இருவரையும் அந்த பாடல் கட்டி போட ஒருவர் விழிகள் மற்றவரை விட்டு அகலவில்லை. அவள் கண்களை பார்த்து கொண்டே இதழை நெருங்கியவன் அவள் இதழில் தன் இதழை லேசாக ஒற்ற பெண்ணுடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் விடவிடக்க அதை மேலும் அதிகரிக்கும் வண்ணம் மேலுதட்டை தன் உதட்டுக்குள் இழுத்து கொண்டான். அவள் உள்ளே புதுமையான உணர்வாக ஒருவித பரவச நிலையில் தன்னை மறந்திருக்க அவன் கைகள் அவளின் பின்னக்கழுத்தை வருடியபடி இதழ்களில் வர்ணம் தீட்டி கொண்டிருந்தான். அவன் தீட்டிய வர்ணத்தில் அவள் இதழோடு சேர்த்து கன்னங்களும் சிவந்து போனது. அந்த உணர்வை தொடர விடாமல் யஷ்வியின் போன் ஒலித்தது. அதில் தன்னிலை மேல யஷ்வி கோபமாக அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டாள். என்ன பண்றீங்க நீங்க என்ற படபடப்பும் எரிச்சலும் சேர்ந்து கேட்க அவனுமே தன்னிலை இழந்து இவ்வாறு செய்திருந்ததால், சாரிம்மா, ஏதோ சாரி என்றவன் ஸ்டேரிங் வீலை அழுத்தி பிடித்தான். மீண்டும் மீண்டும் யஷ்வி ஃபோன் ஒலிக்க எதித்தான் அழைத்து கொண்டிருந்தான். ஃபோனை எடுத்து சைலண்டில் போட்டவள், என்ன ஹாஸ்டல் கொண்டு விடுங்க என்று சொல்ல, ம் சரி என்று சொன்னவன் காரை நேராக செலுத்த, இந்த பக்கமில் போகணும் என்றாள். கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் என்று சொல்ல அமைதியாக அமர்ந்து கொண்டாள். ஷாப்பிங் மால் முன்பு காரை நிறுத்தியவன், உனக்கு எதுவும் திங்ஸ் வாங்கணும்னா வாங்கு என்று சொல்ல அவளுக்கு என்ன வாங்குவதென்று தெரியாமல் முழித்தாள். அங்குள்ள பேஸ்கெட்டுகளை எடுத்து நிறைய சாக்லேட் பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் அனைத்திலும் மூன்று மூன்று எடுத்து போட்டான். மேகி நூடுல்ஸ், ரெடிமேட் சப்பாத்தி, டொமேட்டோ கெச்சப், மயோனீஸ், பேக்கடு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இன்னும் நிறைய நிறைய வாங்கியவன் அனைத்தையும் பில் போட எடுத்து சென்றான். அங்குள்ள சேல்ஸ் பெண்ணிடம் மூன்று கவர்களில் தனித்தனியாக போட சொல்லியவன் அனைத்தையும் எடுத்து கொண்டு காருக்கு வந்தான். பின் காரை எடுக்க இருவரும் அமைதியாக வந்தார்கள். யஷ்வி தயங்கி தயங்கி, ப்ளீஸ் எனக்காக எதி கூட பிரச்சனை பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுறது என்று சொல்ல, இனி பண்ண மாட்டேன், எதையும் யோசிக்காத என்றான். அதற்குள் அவர்கள் வர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட அவள் கைகளில் அந்த பேக்கை எடுத்து கொடுத்தவன், உங்கள் மூணு பேருக்கும் தான், ஆளுக்கு ஒரு பை எடுத்துக்கோங்க. உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கியதை தரேன்
என்றான். அவன் எதிர்த்திற்கும் சேர்த்து வாங்கியது மனதுக்குள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க தேங்க்ஸ் என்று சொன்னவள் அவனை பார்த்து கொண்டே சென்றாள். ஏனோ முதல் முறை அவள் அகத்தை தொட்டு விட்டான் தீர்த்தன். இதுவரை அவன் அவளுக்காக கூட எதுவும் செய்தது இல்லை. திருமணம் முடிந்ததோடு காலேஜ் வந்துவிட்டார்கள். அவர்கள் பயணம் அப்படியே போய்கொண்டு இருந்தது. ஊருக்கு சென்று இருந்த போது அவனோடு நெருக்கமாக உணர்ந்தாள். ஆனால் எதித்தின் போதனைகளில் இத்தனை நாட்கள் தள்ளிதான் நின்றாள். ஏன் இன்று கூட எதித் பேச்சை மீறி அவனோடு செல்வதில் விருப்பம் இல்லைதான். ஆனால் இந்த நொடி இந்த பயணம் அவள் அகத்தை தொட்டு இருந்தது. அவள் தீர்த்தனை நினைத்து கொண்டே சென்றிருக்க அவள் முன் வந்து நின்றான் எதித். நீ பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு புரிதா யஷ்வி என்று கத்த அவனை கலக்கமாக பார்த்தாள். ரொம்ப பெரிய தப்படி, அவள் ஃபீலிங்ஸோட விளையாடாத. இப்போதைக்கு படிக்கிற வழியை மட்டும் பாரு யஷ்வி. உன்னோட படிப்பு முடிஞ்சு உன்னோட லைஃப் அவரோட ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையை சொல்லிடு. அவருக்கு விருப்பம் இருந்தால் தொடரட்டும், இல்லாட்டி தனியாக போய்க்கலாம். ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறது உன்னையும் ஏமாத்தி அவரையும் ஏமாத்துறது. இதுக்கு செட் ஆக மாட்டே யஷ்வினி, புரிஞ்சுக்கோ என்று பொறுமையாக சொல்ல, எனக்கு பயமா இருக்கு ஏதே என்று சொல்ல அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தான். உன்னோட பயம் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு இல்லை யஷ்வி, அவரோட வாழ முடியாமல் போயிருமோன்னு. டோன்ட் சீட் மீ என்று திட்டியவன் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அங்கு விஷாகன் வர யஷ்வி தனியாக நிற்பதை பார்த்து, என்ன பங்கு சமயம் ஊர் சுத்தின போல என்று கேலி செய்ய, வேணா கடுப்பேத்தாத கடிச்சு வச்சிருவேன் சொல்லிட்டேன் என்றாள். என்னாச்சு நட்பு இவ்வளவு சூடா இருக்க என்று கேட்க, என்னை அவர் வெளியில கூட்டிட்டு போனாரு, அதுக்கு எது திட்டுறான்டா என்று சொல்ல, அவன் எதுக்கு திட்டுறான் என்று விஷாகன் கேட்க, அப்போதுதான் தன்னை மீறி உளறி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, படிக்கிற வயசுல அதான் என்று சோகமாக சொல்ல, அதுவும் வாஸ்தவந்தான் என்றான். சரி சரி, அவனை நான் சமாதானம் செஞ்சுக்கிறேன், இந்த பொடி என்று தன் கைகளில் இருந்த இரண்டு பையை கொடுத்தாள். இது என்ன என்று விஷாகன் கேட்க, அவரு கொடுத்தாரு என்று காலால் கோலம் வரைந்து கொண்டே சொல்ல, எவரு அவரு என்று விஷாகன் கேட்க, உன் அண்ணா கொடுத்தாங்க என்று யஷ்வி சொல்ல, வாத்தி எப்போ அவரா மாறினாரு என்று விஷாகன் கிண்டல் செய்ய, படா என்று அந்த இடத்தில் இருந்து ஓடிவிட்டாள். இதை மரத்துக்கு பின் நின்று பார்த்து கொண்டிருந்த எதித்துக்கு மனம் பாரமாக இருந்தது. இவளோட இந்த ஆசை காணல் நீராக கரைஞ்சு போயிடக்கூடாது இறைவா, அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என் உயிரை கொடுக்க சொன்னா கூட சந்தோஷமாக கொடுப்பேன். என் யஷ்வி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் என்று மனதோடு கடவுளிடம் முறையிட்டவன் நீங்காத பாரத்தோடு அவ்விடம் விட்டு அகன்றான். அங்கு தன் அறையில் தீர்த்தன், எதி கோபப்படுறதுல தப்பே இல்லடா, சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்க, இதனால அவளோட படிப்பே ஸ்பாயில் ஆகிரும் என்று தன்னைத்தானே மனதோடு கடிந்து கொண்டான். இனி அவகிட்ட நெருங்கக்கூடாது என்று உறுதியான முடிவெடுக்க அங்கு நம் நாயகியோ, நாளைக்கு முதல் வேலையா அவரை பார்த்து இந்த சாக்லேட் கொடுக்கணும் என்று தீர்மானித்தாள் யஷ்வி. சகோதரன் தள்ளி நிறுத்த நினைக்க, மன்னவன் விலகி செல்ல நினைக்க, இருவரையும் மீறி தன் மனதில் பட்டதை செய்யும் நம் நாயகி. யார் நினைப்பது நடக்கும்? அத்தியாயம் 18. மறுநாள் பொழுது அழகாக விடிய டைரி மில்கில் அச்சிடப்பட்டு வந்திருந்த ஐ லவ் யூ டைரி சில்க் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு காலேஜிற்கு புறப்பட்டாள் யஷ்வி. எப்போதும் போல எதிர்த்திற்கு மெசேஜ் அனுப்பியவள் கேன்டீன் சென்று காத்து கொண்டே இருக்க, சரியாக 10 நிமிடத்தில் எதித் விஷாகன் இருவரும் வந்து சேர்ந்தார்கள். என்ன பங்கு, உன் ஃப்ரெண்டு மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கு, என்னவாம் என்ன பிரச்சனையாம் என்று யஷ்வி கேட்க, எதித் அவளை பார்த்து முறைத்தான். அவனே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க விடமாட்ட வா என அவளை கையோடு கூட்டி சென்றவன் அன்று காலை டிஃபனான மசால் தோசையை ஒரு கட்டு கட்டிவிட்டு வெளியில் வந்தார்கள். தண்ணீர் பாட்டில் யஷ்வியிடம் மட்டுமே இருக்கும், மற்ற இருவரும் அவளிடமிருந்துதான் வாங்கி குடிப்பார்கள். அதற்கு குட்டி வாரே யஷ்வி நடத்துவாள். ஏண்டா பச்சை புள்ள அங்கிருந்து சுமந்துட்டு வந்தா நோக்காம தாகமா இருக்குன்னு குடிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல என்று கேட்க, தண்ணி கூடவா கொடுக்க மாட்டேன், உன் மனசுல ஈரமே இல்லையா, தாகத்துல இருக்க எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, உன் மனசு என்ன கல்லா என்று விஷாகன் கேட்க, நிறுத்து உன் ஆக்டிங்க, மூச்சு விடாம பேசி இதுக்கு சேர்த்து தண்ணியை குடிப்பேன். ஒரு நாள் மனிதாபிமானம் பார்க்கலாம், வருஷத்துல 365 நாளும் மனிதாபிமானம் பார்க்க முடியாது, போடா அயோக்கிய ராஸ்கல் என்று திட்டிவிட்டு பாட்டிலை பிடுங்கி செல்வாள். இன்றும் அதே போல் சாப்பிட்டு விட்டு தாகமாக இருக்க யஷ்வி பேக்கில் கையை விட்டு விஷாகன் தண்ணீர் எடுக்க, தீர்த்தனுக்காக வைத்திருந்த டைரி சில்க் மாட்ட அதனை பார்த்த விஷாகன், சில்கா என்று இழுக்க, அதை பார்த்த எதித் யஷ்வியை முறைக்க, போட்டு கொடுத்துருச்சு பக்கி என்று மனதுக்குள் நினைத்தவள், ஸ்டார்ட் மியூசிக் என்று முணுமுணுக்க எதித் சொற்பொழிவு ஆரம்பமானது.
உனக்கு எத்தனை முறை சொல்றது யேசுவி, உன்னை சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணமான பெருசுங்களை சொல்லணும் என்று கால் மணி நேரம் திட்டிக் கொண்டே இருக்க, நேத்து தானே சொன்னேன் என்று மீண்டும் ஆரம்பிக்க, அடே சுகர் பேஷண்ட்டுடா, பாடி தாங்காது, சோடா சொல்லு பங்கு என்று விஷாகனிடம் முணுமுணுக்க, என்னாங்க என்று எதிர்த் கத்த, கிளாஸ் போகலாண்டா, எதுவாக இருந்தாலும் பிரேக்கில் பார்த்துக்கலாம் என்றான். எனது பிரேக்லையா, நான் பாவண்டா என்று அழுகாத குறையாக யஷ்வி புலம்பிக் கொண்டே வந்தாள். ஒரு ப்ரொஃபஸருக்கு பிடிக்கவில்லை என்றால் வெச்சு செய்வார்கள். அதில் ரூபாவிடம் சிக்கிய பலியாடாக சோபியா மாட்டிக்கொள்ள, அதனால் இப்போதெல்லாம் சோபியாவால் யஷ்வியுடன் கிளம்ப முடியவில்லை. மூவரும் டிபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். கிளாஸுக்கு செல்ல வேண்டி ஸ்டெப்ஸில் ஏற முதல் தளத்தில் உள்ள ஸ்டாஃப் ரூமை பார்த்து கொண்டே சென்றாள். அங்கேதான் தீர்த்தனின் அறை உள்ளது. அவனை பார்த்து சாக்லேட் கொடுக்க யோசித்தவள் இவர்கள் இருவரையும் எவ்வாறு சமாளித்துவிட்டு செல்வது என்று தெரியாமல் முழித்தாள். இதுங்க ரெண்டையும் எப்படி கழட்டி விட்டுட்டு போறது என்று மனதோடு புலம்ப, அப்போதுதான் ரூபா மேடத்தை பார்க்க படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்த சோபியாவை பார்த்தாள். யஷ்வி மனதுக்குள்ளோ கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா என்று மனதுக்குள் குத்தாட்டம் போட்டாள். ஹே சோப்பிடப்பா, எங்கடி போற என்று கேட்க, ரூபா மேம் வரலடி, அதான் இப்போ பார்க்க போறேன் என்று சொல்ல, இரு நானும் வர என்றாள். ஐயோ நீயா, அம்மா தாயே, இன்னும் ஒரு தடவை கூட்டிட்டு போய் அந்த அம்மா கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதே போதும் என்று சொல்ல, அவளை முறைத்த யஷ்வி, அதெல்லாம் இல்லை, நானும் வருவேன், நான் வந்து அந்த மேம் கிட்ட சாரி கேட்கிறேன், அப்பவாச்சும் இனி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க என்றாள். இவ அவ்வளவு நல்லவையெல்லாம் இல்லையே என்று மனதுக்குள் நினைத்தவள், எப்படியோ அந்த அம்மா கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி விட்டா போதும், இவ சாரி கேட்டால் கண்டிப்பாக நம்மளை விட்டுரும், அந்த ரூபா நோட்டு என்று யோசித்து விட்டு, சரி வாடி என்று கையோடு அழைத்து சென்றாள். யஷ்வியோ தீர்த்தனை பார்த்து என்ன பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டே சென்றாள். அவள் ஸ்டாஃப் ரூமினுள் நுழைய தீர்த்தன் அவனுடைய கேபினில் இல்லாததை பார்த்தவள், இந்த வாத்தி எங்கு போனாரு என்று மனத்துக்குள் யோசித்துவிட்டு அவனுடைய கேபின் சென்று தான் கொண்டு வந்த சாக்லேட்டை அவனின் அட்டனன்ஸ் உள்ளே வைத்தாள். பிறகு அங்கிருந்து நகர்ந்து சோபியாவிடம் சென்றாள். தீர்த்தன் கேபினுக்கு சென்று அவளை பார்த்த சோபியா, அங்கே என்னடி பண்ணிட்டு வர என்று கேட்க, ஒரு நோட்டு வைக்கணும் வச்சுட்டு வந்த என்றாள். மேம் இன்னும் வரல என்று சோபியா சொல்ல, சரிவா நாம ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகலாம் என்றாள் யஷ்வி. இப்போவா என்று சோபியா கேட்க, ஆமாம் இப்போதான், நீ வந்தா வா வரலாட்டி போ என்று வேகமாக ரெஸ்ட் ரூம் சென்றவள் தன் பேக்கில் இருந்த ஃபோனை எடுத்து தெய்வானையிடமிருந்து வாங்கி வைத்திருந்த தீர்த்தன் எண்ணுக்கு அழைத்தாள். சில நிமிடங்களில் ஃபோனை அட்டன் செய்தவன், ஹலோ யாரு என்று கேட்க, நான் தீர்த்தன் பொண்டாட்டி பேசுகிறேன் சார் என்று சொல்ல, வாட் என்று கேட்டவன் ஒரு நிமிடம் ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு, யஷ்வி என்று கேள்வியாக கேட்க, யஷ்வியே தான் பேசுகிறேன் என்றாள். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு, என்ன விஷயமா கால் பண்ண என்று கேட்க, நீங்கள் எப்போ காலேஜ் வருவீங்க, உங்கள் கேபினில் ஆளை காணுமே என்றாள். கிளம்பிட்டு தான் இருக்கேன், இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவேன் என்று சொன்னவன், ஆமாம் உங்ககிட்ட எப்படி ஃபோன் வந்துச்சு, நீ சொல்கிறத பார்த்தா இப்போ காலேஜில் இருக்க மாதிரி தெரியுது, காலேஜுக்கு ஃபோன் கொண்டு வரியா என்று ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக கேட்க, ஐயோ மாட்டிக்கிட்டேனே, முழு நேரமும் வாத்தியே தெரியக்கூடாது இந்த ஆள் என்று மனதுக்குள் புலம்பியவள், ஹிஹிஹி அது கேன்டீனில் உள்ள அக்காவோடது என்று ஃபோனை வைத்து விட்டாள். பின் தன் ஃபோனை கிராஃபிக்ஸ் புக்கில் ஃபோன் வைப்பதற்காக நடுவே வெட்டி வைத்திருந்த இடத்தில் வைத்து மூடியவள் அதனை வெளியில் வந்து சோபியாவிடம் கொடுத்து, இது நீ வெச்சுக்கடி சோப்பிடப்பா, லஞ்ச் அவரில் வாங்கிக்கிறேன் என்று சொல்ல, ஏண்டி தூக்க முடியாதவ எதுக்கடி புக்கு எடுத்துகிட்டு வர என்று திட்டி விட்டு தன் கிளாஸிற்கு எடுத்து சென்றாள். சிறிது நேரத்தில் ஹாஸ்டலில் இருந்து டிபார்ட்மெண்ட் வந்த தீர்த்தன் தன் கேபினுக்கு சென்றான். கேபினிலிருந்து தன் அட்டண்டன்ஸ் புக்கை எடுக்க அதிலிருந்து டைரி மில்க் சில்க் சாக்லேட் விழுந்தது. அதே டேபிளில் அமர்ந்து வீட்டிலிருந்து எடுத்து வந்த காலை உணவை பைரவ் சாப்பிட்டு கொண்டிருந்தான். தீர்த்தன் அட்டண்டன்ஸில் இருந்து விழுந்த டைரி சில்க் சாக்லேட்டை எடுத்து முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தவன் அதில் பிரிண்டட் மெசேஜாக ஐ லவ் யூ சார் என்று இருப்பதை பார்த்து, இது யாரோ ஸ்டூடெண்ட் பண்ண வேலடா என்று சொன்னான். அவனுக்கு யஷ்வி மீதுதான் சந்தேகமாக இருந்தது. அதிலும் அவள் காலையில் கேபின் வரவில்லை என்று விசாரித்தது 90% அவள்தான் செய்திருப்பாள் என்று நினைத்தவன், டே வா ஹெச்ஓடி பார்த்துட்டு வரலாம் என்றான் பைரவிடம். டே இதுக்கெல்லாம் போய் சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா, ஆள் யாருன்னு தெரிஞ்சாலும் சரி, யாருன்னு தெரியாத போது எதுக்குடா என்று பைரவ் கேட்க, இதுக்கு இல்லைடா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காலேஜில் மொபைல் எடுத்துகிட்டு வரதா தெரிஞ்ச பசங்க சொன்னாங்க, அதான் இன்னைக்கு ரைடு போகிறத பற்றி ஹெச்ஓடி கிட்ட பேசலான்னு நினச்சேன் என்று சொல்ல, சரிவா போவோம் என்று பைரவ் சொல்ல இருவரும் ஹெச்ஓடியை பார்க்க சென்றார்கள்.
ஆராத்து, எவ்வளவு தைரியம் இருந்தால் காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு அவகிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கணும் என்று உறுதியாக நினைத்து கொண்டான். அதன்படி ஹெச்ஓடியிடம் பெர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக சென்றார்கள் பைரவும் தீர்த்தனும். சோபியா கிளாஸில் செக் பண்ண சோபியாவுடன் சேர்ந்து 30 பேருடைய மொபைல் சிக்கி கொண்டது. அதற்கு அடுத்துதான் யஷ்வின் கிளாஸ் ரூம் உள்ளே நுழையும் போதே அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டு நுழைந்தான். அங்கு நின்ற மேக்ஸ் ப்ரொஃபஸரிடம் பெர்மிஷன் வாங்கி ஆராய தொடங்கினார்கள். தீர்த்தன் நேராக சென்றது யஷ்வியிடம்தான். அதனை பார்த்த யஷ்வி, அந்த கொடிய மிருகம் நம்மை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது என்று மனதுக்குள் அலற அவள் மனசாட்சியோ, உன் புருஷன் கொடிய மிருகமா என்று கேட்க, சேச்ச, என் புருஷன் சோ ஸ்வீட், சோ ஹேண்ட்ஸம், ஆனா பாரு இந்த மண்டைக்குள்ளே உள்ள மூளையை மட்டும் பிரம்மன் விஷக்கிருமியா படைச்சிட்டான். அதான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு தெரிகிறாரு. படிப்பு முடியட்டும், உனக்கு இருக்குடி வாத்தி என்று மனதோடு மிரட்டல் விட்டாள். அவள் அருகில் வந்து அவளுடைய பேக்கை தடவாக செக் செய்தவன் அருகில் இருந்த எதிர்த்த விஷாகன் பேக்கையும் செக் செய்ய யஷ்வி தவிர மற்ற இருவர் மொபைலும் மாட்டியது. விஷாகனை முடிந்த மட்டும் முறைத்து தீர்த்தன், இது என்ன என்று கடுமையான குரலில் கேட்க, சாம்சங் நோட் 3 சார் என்றாள் யஷ்வி. அவளை திரும்பி திருத்தன் முறைக்க, சாரி சார், நீங்கள் கேட்டதுனால ஆர்வத்தில் பதில் சொல்லிட்டேன் என்றாள். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு, தெரியுமா தெரியாதா என்று கடுமையாக கேட்க தலையை குனிந்த வண்ணம், சாரி சார் என்றான். அடுத்து எதித்தை பார்த்து, என்ன இது, இதுதான் நீங்கள் படிக்கிற லட்சணமா? போன தடவை என்ன சொல்லிவிட்டேன் என்று கேட்க அவனும் சாரி சார் என்றான். காலையில் நீ பேசின மொபைலைங்க என்று யஷ்வியிடம் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கேட்க அது அருகில் நின்ற எதித் விஷாகன் காதில் தெளிவாக விழுந்தது. அடி பாவி பாதகத்தி, உன் ஒரு ஆளால் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் மாட்டிக்கிட்டு முழுக்குதே, இவளுக்கு ஃபோன் போட ஆளே கிடைக்கலையா என்று மனதுக்குள் அவளை அர்ச்சனை செய்தான் விஷாகன். ஹிஹிஹி, அந்த மொபைல் தான் சார் இது என்று எதித் மொபைலை கை காட்ட உடனே காலையில் தனக்கு வந்த நம்பருக்கு அழைத்தான். அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வர, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் என்று தீர்த்தன் சொல்ல, ஓ இவங்க ரெண்டு பேரும் திருடங்களா சார் என்று ஒன்றுமே தெரியாதது போல் கேட்க முடிந்த மட்டும் மூவரும் அவளை முறைத்து பார்த்தார்கள். எதித் விஷாகன் இருவருடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட, உன் மொபைல் எங்கடி என்று எதித் கேட்க, நான் ஹாஸ்டலில் வச்சுட்டு வந்துட்டேன் என்றாள். அப்புறம் காலையில் ஃபோன் பண்ணதான் சொல்கிறாரு சார் என்று எதித் கேட்க, அதுவா, ஒரு டவுட்டு கேட்க ஃபோன் பண்ணேன்டா கிளாஸில் என்று சொல்ல, போது நிறுத்து, இந்த நடிப்பெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான், பாவம் சிவாஜியே செத்துட்டாரு என்றான் விஷாகன். பங்கு என்று யஷ்வி அழைக்க, அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன், ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு உட்காரு என்று விஷாகன் கடுப்பாக சொல்ல, அதில்ல பங்கு ஒரு ஆறுதலுக்கு என்று யஷ்வி இழுக்க, டேய் உன் தங்கச்சியை பேசாமல் இருக்க சொல்லு, வீணாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடி வாங்கிட்டு தான் போக போகிறான் என்றான் விஷாகன். நல்லதுக்கே காலமில்லப்பா என்று யஷ்வி நொடித்து கொண்டு உட்கார்ந்தாள். தீர்த்தனும் பைரவும் செக்கிங் முடித்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் எடுத்த அத்தனை ஃபோனையும் ஹெச்ஓடியிடம் ஒப்படைக்க அவரோ சில பல திட்டுகள் உரியவர்களை கூப்பிட்டு வைத்து திட்டி ஃபைனாக லம்ப் அமௌண்ட்டை கறந்து பெருகே விட்டார். அன்று மதியம் உணவு நேரம் தீர்த்தனை தேடி சோபியாவை அழைத்து கொண்டு சென்றாள். சோபியா, என் மேலே உனக்கு எவ்வளவு பாசம்டி செல்லம், எனக்காக காலையிலிருந்து அந்த மேடத்தை பார்க்க அலையிற என்று கட்டி கொண்டு சந்தோஷமாக அவளின் உள்குத்து அறியாமல் சொல்ல, ஹிஹிஹி விடடி விடடி, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போற என்று ஸ்டாஃப் ரூமில் வந்து வெயிட் செய்தாள். தூரத்தில் இருந்து வரும்போதே ஸ்டாஃப் ரூம் உள்ளே நின்று கொண்டிருந்த யஷ்வியை பார்த்தவன் நெற்றியை தேய்த்து கொண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, தேவையில்லாமல் படிக்கிற பொண்ணு மனசை கெடுத்து இப்போ பாரு முழு நேரமும் இங்கே வரதையே வேலையாக வச்சிருக்கா, விஷயம் வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிரும் என்று பயந்தவன் ஸ்டாஃப் ரூம் செல்லாமல் வேறு வழியாக லேபிற்கு சென்று விட்டான். அன்று முழுவதும் அவளுடைய கண்ணில் அகப்படாமல் சுற்ற சரியாக கிளாஸ் முடிந்து கிளம்பும் நேரம் அவன் ஃபோன் மீண்டும் ஒழித்தது. காலையில் பேசிய அதே நம்பரை பார்த்தவுடன் அது யஷ்வி என்று கண்டுபிடித்து விட்டான். ஸோ உன்கிட்ட ஃபோன் இருக்கு என்று எடுத்தவுடனே கேட்க, ஆமாம் ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு என்று நக்கலாக பாராட்ட, இப்போ எதுக்கு கூப்பிட்ட என்று நறுக்கு தெரித்தார் போல் பேசினான். உண்மை சொல்லுங்க, நேற்று வெளியில் கூட்டிகிட்டு போய் வாயை கடிச்சு வச்சது நீங்கள் தானே என்று சத்தமாக கேட்க இங்கு ஆணின் முகமோ அவள் கேட்ட கேள்வியில் செங்குழுந்தாக சிவந்து போனது. எப்பா எப்படி பேசுகிறாப்பாரு என்று தனக்குள் சொல்லியவன், இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கடுமையாக கேட்க முயன்று தோற்றுத்தான் போனான். சில்க்கு சாப்பிட்டீங்களா என்று யஷ்வி கேட்க, கொஞ்சமாச்சும் நான் அவள் ப்ரொஃபஸர்னு பயம் இருக்கா பாரு, எல்லாத்துக்கும் நீதாண்ட காரணம், எதி அப்பவே சொன்னான், அவன் பேச்சை மீறி நீ பண்ண காரியத்தால் என்னென்ன வேலை பார்க்குறாப்பாரு
என்று தன்னை கடிந்து கொண்டான். எங்க பாரு யஷ்வி, நம்மோட உறவை எப்பவும் மாற போகிறது இல்லை. அதனால தான் நேற்று அது மாதிரி நடந்துக்கிட்டேன். அதுவும் எதிய கடுப்பேற்ற தான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு போனேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எதி சொன்னது நூற்றுக்கு நூறு சரி. உனக்கு படிக்கிற வயசு, படிப்பு தான் முக்கியம். ஸோ இது மாதிரி சாக்லேட் எல்லாம் வைக்கிறத விட்டுட்டு படிக்கிற வழியை மட்டும் பாரு. நானும் இனி உன்னை டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன் என்று சொல்ல அந்த பக்கம் அமைதியாக இருந்தாள். ஃபீல் பண்ணுறாளோ என்று தீர்த்தன் நினைக்க, யான் உன்னை டிஸ்டர்ப் செய்யும் சாரே, மனசிலாயி என்று சொல்ல, ஏ லூசாடினி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஸ்டாப், உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நேற்று காருக்குள்ளே வச்சு வாயை கடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து இ லோகத்தில் ஒரு யோக்கியன் உண்டெனில் அது இப்பாலக்காட்டு மாதவனாக்கும்னு டைலாக் பேசிட்டு தெரியுறீங்க. நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் தலைவர் பாக்கியராஜ் படம் எல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் திருப்பி என்கிட்ட ஓட்ட வேணாம் என்று கடுப்பாக சொன்னவள் கோபத்தில் ஃபோனை வைத்து விட்டாள். இவளை வச்சு எப்படி சமாளிக்க போகிறேன் என்று வாய்விட்டு புலம்பினான். அவள் பேசியதை கேட்டு கண்ணை கட்டி கொண்டு வந்தது. அந்த பக்கம் நம் யஷ்வியோ, இவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வாத்தி வாய்க்கு வந்தபடி பேசும், இன்னைக்கு அவருக்கு இருக்கு என்று சொன்னவள் விஷாகனிடம் வருண் மூலியமாக ஃபோன் செய்து, எங்கடா இருக்காரு உன் உடன்பிறப்பு? ஏன் உடன்பிறப்பு கிட்ட சண்டை போட்டு அந்த ஆளுக்கு பாவம் பார்த்து லவ்வை சொன்னா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா? மனுஷனுக்கு சில்க வச்சிருக்க கூடாது, செய்வனை தான் வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் என்று நான் ஸ்டாப்பாக புலம்ப, ஃபோன்ல பேசுறேன்னு தைரியம் என்று விஷாகன் கிண்டல் செய்தான். பின் விளையாட்டை விட்டு, அவர் ரூமுக்கு வந்திருப்பாரு நட்பு, நாளைக்கு மீட் பண்ணி பேசு. முடியாதுன்னு சொன்னார்னா அம்மா கிட்ட சொல்லு, அவங்க பேச ஏற்பாடு பண்ணுவாங்க என்றான். சூப்பர் ஐடியா பங்கு, இதுதான் நட்பு வேணுங்கிறது என்று பாராட்டாக சொன்னாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.